Hi friends, welcome to Thunukumootai channel. So in this video, we will talk about two courses. So the two courses, relationship. So in the course, what is the best day? Biomedical Engineering அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன், அதுக்கப்புறம் இதில் எது பெஸ்ட்டு, இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் இருக்கட்டும், இல்லை பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆகட்டும், இதை முதல்ல என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எல்லாருக்குமே இன்ஜினியரிங்கில் நிறைய கோர்சஸ் தெரியும், அதில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கும் ஒன்றும். ஸோ அதுவும் நிறைய பேருக்கு என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சிருக்கலாம். பயோமெடிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இன்ஜினியரிங் படித்தவங்க பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுகிறதோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மேக்கப் பண்ணுறதுல மட்டுமே என்ன செய்யுது அப்படின்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அதுக்கானது மட்டும்தான் இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, செட்டஸ்கோப்பில் ஆரம்பித்து அப்புறம் வந்துட்டு இப்போது நம்ம பல்ஸ் ஆக்சிமீட்டர், அப்புறம் பிளட் சுகர் கண்டுபிடிக்கிறேன், ஸோ இந்த மாதிரியான மெடிக்கல் ரிலேட்டடான இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிசைன் பண்ணுறது மட்டும்தான் எந்த இன்ஜினியரிங்கோடைய எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கோடைய ஒரு எய்ம். ஸோ நேரோவாக இந்த ஒரே வேவில் மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். பட் ஆனால் இந்த பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் வந்துட்டு ஸோ இந்த இன்ஜினியரிங் பிரின்சிப்பலில் டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸில் அப்ளை பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. பயோமெடிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெடிக்கல் ரிலேட்டடான இதில் மட்டுமே இந்த இன்ஜினியரிங் இருக்கும். ஆனால் இந்த பயோலஜிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும்போது இது ஃபுல் அண்ட் ஃபுல் பயாலஜிக்கல் ப்ராசஸில் எல்லா விதமான இன்ஜினியரிங் பிரின்சிப்பலையும் அப்ளை பண்ணுறது தான் இந்த பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸில் மெடிக்கல் ஃபீல்டு அதை தொட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் ப்ராசஸில் தேவையான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் டிசைன் பண்ணுறாங்க. ஒரு வாட்டர் கிளீனிங்காக என்ன செய்யட்டும் அப்படின்னா இருக்கட்டும், ஒரு ஃபுட் ப்ராசஸிங்காக என்ன செய்யட்டும் அப்படின்னா இருக்கட்டும், ஒரு இன்குபேட்டர் தயாரிக்கிறது, அது எந்த இன்குபேட்டராக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த சிக்கன் கோழி வளர்ப்பில் பயன்படுத்தக்கூடிய இன்குபேட்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய பயாலஜிக்கல் ப்ராசஸில் மெடிக்கல் தொட்டு எல்லா விதமான பயாலஜிக்கல் ஃபீல்டிலையும் தடம் பதிக்கிறது தான் இந்த பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸோடைய மோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடியது. பயோமெடிக்கல் அப்படிங்கிறது ஒரே ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் மட்டும்தான், இந்த பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும்போது எல்லா விதமான பயாலஜிக்கல் ப்ராசஸ்லையும் இன்வால்வ் ஆகிறது. ஸோ இது ஒன்று தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்லேயும் பயாலஜிக்கல் இன்ஜினியரிங்லையும் இருக்கக்கூடிய சின்ன ஒரு டிஃப்ரென்சஸ். ஸோ இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஒரே ஒரு ஃபீல்டை மட்டும்தான் சூஸ் பண்ணுது, பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பயாலஜியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஃபீல்டையும் என்ன செய்யுது அப்படின்னா தொட்டுட்டு வருது. ஸோ ரிலேட்டடாக இருக்குது. ஸோ எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் ஒரு படி மேலே இருக்குது இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கை காட்டிலும். பிகாஸ் எல்லா விதமான ஃபீல்டுலேயும் இந்த இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறதுனால ஸோ இது எல்லா இடத்துலையும் என்ன செய்யுது அப்படின்னா ஒர்க்கு அப்படிங்கிறது கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கும் போது ஒன்லி ஃபார் அந்த மெடிக்கல் ஃபீல்டை மட்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா டச் பண்ணுது. பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும்போது எல்லா விதமான பயாலஜிக்கல் ஃபீல்டையும் டச் பண்ணுது. ஸோ அப்போது பயோமெடிக்கலை காட்டிலும் பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸ் அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கும் அதுக்கு நிகரான ஒரு கோர்ஸ் தான், பட் அதை காட்டிலும் பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒருபடி மேலேயே என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. ஸோ இதுதான் இந்த இதோடைய ரிலேஷன் அப்படின்னு சொல்லதும் இதுக்கான இந்த கம்பாரிசன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் துணுக்கு போட்ட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.